ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் பிடிச்சா என்ன வெளியே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான டேஸ்டானாங்க உருளைக்கிழங்கு மசாலா கறிங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். வெளியே பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் பிடிச்சானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போங்க உருளைக்கிழங்கு மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்துங்க, வேக வச்சு தோல் உரித்து வச்சுருங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலையை வேக வச்சக்கூடாது, ஒரு அளவுக்கு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா கறியோடவே சேர்க்கறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ மசாலா ரெடி பண்ணணும். அது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 தக்காளி பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுருங்க. 1/2 தக்காளி பழம் போதும். அடுத்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கணுங்க, கொஞ்சமாக போதும். மல்லிகளை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டேன். ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சுங்க. இதில் 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கட்டுங்க. அடுத்து இதோடவே பார்த்தீங்கன்னா 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிக்கட்டும். பார்த்தீங்கன்னாங்க வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குங்க. இதோட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இப்போ இதோட நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்து இதோட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டோம். இதை பார்த்தீங்கன்னா 1/5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணின்றதுனால டக்குன்னு எண்ணெயில் வதங்கிடுங்க. பார்த்தீங்கன்னாங்க 5 நிமிஷம் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டாச்சு. நல்லா பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலா, இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்தாச்சுங்க. இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வதங்கிக்கட்டுங்க. 1-3 நிமிஷம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போங்க இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கொதிச்சுக்கட்டும். நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சதும் பார்க்கலாம். இப்போங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க நல்லா வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், வீட்டில் அடிக்கடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு மசாலா கறி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் சாய்க்கிஸ் பிடிச்சானே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.